ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டியூட்டில் கற்பம் தமிழ் அகாடமியில் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். டிஎன்பிசியில் வர்ற எல்லா எக்ஸாமுக்கும், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான போர்ஷன்ஸ் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அது நீங்கள் ஆப்பில் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி சார்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாகிரஃபியில் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அணைகள். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல நமக்கு தேவைப்படும். ஒன்று, ஆறுகள், இந்திய ஆறுகள்னு படிக்கிறப்போ எந்தெந்த ஆறில் என்ன மாதிரியான அணைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் க்வெஸ்சன்ஸ் வரும். அட் த சேம் டைம் ஆற்றல் வளங்கள், எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு ஆற்றல் வளங்கள், அதாவது சூரிய சக்தி, சோலார் எனர்ஜின்னு எடுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி விண்ட் எனர்ஜி, அதே மாதிரி ஹைட்ரோ பவர் பிளான்ட், அதை பற்றி பார்க்குறப்போ நீர்மின் நிலையத்தில் அணைகள் தேவைப்படும். ஸோ இந்தியாவில் இருக்கிற முக்கியமான அணைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற அணைகள் வரைக்கும் பார்த்துக்கிட்டா போதும். அண்ட் தமிழ்நாடு பற்றின டீட்டெயில்ஸ், தமிழ்நாடு அணைகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் இருக்கிற அணைகளை பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து எப்படி நான் இதை ஆர்டர் எப்படி படுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஆறுகள் வரிசையிலேயே நம்ம இந்திய ஆறுகள்னு பார்க்குறப்போ நம் பெரும்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிந்து ரீஜியன், சிந்து நதியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. இந்த சைடு கங்கை யமுனா, அப்புறம் பிரம்மபுத்திராவோட டெல்டா பகுதி. ஸோ இந்த ஆறுகளை ஒரு தனிப்பகுதியாக பார்ப்போம். அடுத்து தீபகற்ப இந்தியாவில் பாயிற ஆறுகள், அதுலேயுமே கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னு இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஆர்டரில் தான் ஃபஸ்ட்டு சிந்து. ஏன்னா எங்கே இருக்குதுன்னு இமேஜின் பண்ணுறதுக்கு நமக்கு ஆர்டராக மேலேருந்து அப்படியே வந்துடலான்ட்டு தான். ஸோ பக்ரானங்கள் எங்கே இருக்குன்னா சட்லஜ் தெரியும் இல்லையா, சிந்து நதியோட ஒரு கிளை நதி. ஸோ அதில் இருக்கிற பக்ரானங்கள், ஓகேவா, சட்லஜ் ஆற்றுல. இப்போ ஒரு அணை பற்றி பார்க்குறோன்னா அந்த அணை ஜஸ்ட் ஒரு அணை, அது எந்த ஆற்றுல இருக்குது, எந்த மாநிலத்துக்கு அது பயன்படுது, இது ரொம்ப முக்கியம், இல்லை எந்த மாநிலத்தில் இருக்குது. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அதை தாண்டி சில அணைகளுக்கு சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ காமனாக எல்லா அணைகளும் எந்த ஆற்றுல இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு தெரியணும். அது இல்லாமல் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு தேவை. ஸோ அப்படி பார்க்குறப்ப பக்ரானங்கள் வந்து சட்லஜ் ஆற்றுல இருக்குது. இது எந்த பகுதியில் பெரும்பாலும் பயன்படுதுன்னா, இது விவசாயத்துக்கு வந்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தானுக்கு பயன்படுது. பட் அணை இருக்கிறது என்னவோ ஹிமாச்சலில். ஏன்னா அணை எப்போவுமே ஆறு உருவாகிற இடத்துல தான் உருவாக்குவாங்க, ஓகேவா. ஐ மீன் ஆறுகள் மலையிலேருந்து தான் ஆறு கிரியேட் ஆகி வருது இல்லையா. ஸோ ஸ்டார்டிங் இடத்துல ஆறுகள் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே தான் கட்டுவாங்க. சட்லஜ் வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஹிமாச்சல் பிரதேஷ் கிட்டே இந்த சைடு இருக்கிற இமயமலையிலேருந்து இப்படி சுற்றி தான் வரும். நீங்கள் அந்த மேப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹிமாச்சல்லையே வந்து சட்லஜ் அணை ஹிமாச்சல்லையே பக்ரானங்கள் அணை கட்டிட்டாங்க. ஓகே, ஸோ பக்ரானங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இதுதான் இந்தியாவில் காணப்படுற அதிக புவியீர்ப்பு சக்தி கொண்ட ஒரு அணை. ஸோ இந்தியாவில் காணப்படும் அதிக புவியீர்ப்பு சக்தி கொண்ட அணை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பக்ரானங்கள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ ரெண்டாவது என்னென்னா இந்திரா காந்தி கால்வாய், இது வந்து கெனல் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்வாய்னா என்னென்னா, நீங்கள் கால்வாய்னு சொல்லிட்டு ஜியாகிரஃபியில் நிறைய படிச்சிருப்போம். ஒன்றும் இல்லை, ஆறு தண்ணியிலேருந்து ஒரு வழி வாய்க்கால் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு வேறு விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துக்காக பயன்படுத்துறதுக்காக பண்ணுறது தான் வந்து கால்வாய். ஓகே, ஸோ இதையே இந்திரா காந்தி கால்வாயை வந்து டேமில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். இந்தியாவிலேயே மிக நீளமான கால்வாய் எதுன்னு கேட்டால் இந்திரா காந்தி கால்வாய் தான். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பயன்படுறது ராஜஸ்தானுக்கு, பட் ஆரம்பிக்கிறது வந்து பஞ்சாப். பஞ்சாபில் இருக்கிற அதே சட்லஜில் பஞ்சாப் மாநிலத்துக்கிட்ட ஒரு தடுப்பு ஏற்படுத்தி, சட்லஜ் நதியில் ஒரு தடுப்பு ஏற்படுத்தி அங்கேருந்து போகிற தண்ணியை கனல் வழியாக, அதாவது கால்வாய் வழியமாக ராஜஸ்தானோட மேற்கு பகுதி, அதாவது பாலைவன பகுதி. ராஜஸ்தான் நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், மேற்கு பகுதி வந்து கொஞ்சம் பாலைவன பகுதி, வறண்ட பகுதி. ஸோ அங்கே நம்ம தண்ணி கொடுத்து விவசாயத்தை அதிகப்படுத்தலாம். அங்கே விவசாயம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வேஸ்ட்டாக போகுது இல்லையா. ஸோ புது செயற்கையாக ஒரு கால்வாய், அங்கே ஆறு ஓடலை, பட் நம்ம செயற்கையாக ஒரு கால்வாய் ஏற்படுத்தி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் வந்து இந்திரா காந்தி கால்வாய். ஸோ இந்தியாவில் இருக்கிற மிக நீளமான கால்வாய் எதுன்னு கேட்டால் இந்திரா காந்தி கால்வாய். ஓகே, ஸோ இது எந்தெந்த மாநிலத்துக்கு பயன்படுத்தினா, அதை சுற்றி இருக்கிற ராஜஸ்தான் ஹரியானா மாநிலக்கு, மெயினாக ராஜஸ்தானுக்கு தான், சரியா, ராஜஸ்தானுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது. ஸோ பஞ்சாபில் தான் அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து தெஹிரி, எஸ். ஸோ இப்போ இந்த சிந்து நதி விட்டாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம கங்கையோட கிளை நதிகள் இருக்கு இல்லையா, அங்கே உருவான அங்கே இருக்கிற அணைகளை பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான அணை தெஹிரி. தெஹிரி எங்கே இருக்குன்னா பகிரதி அப்படிங்கிற ஆறில் இருக்குது. இந்த பகிரதினா தனி பெரிய ஆறு அப்படின்னு கேட்டால் கிடையாது, கங்கை ஆரம்பிக்கிற இடமே வந்து பகிரதி தான். அது பகிரதிங்கிறது கங்கையோட, இப்போ நம்ம காவேரிக்கு வந்து தலை காவேரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கங்கையோட ஆரம்ப பகுதியை தான் வந்து பகிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் இந்த தெஹிரி அணை இருக்குது. இது எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தரகாண்ட். ஓகே, சரி.
ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தாச்சு. அதோட ஸ்பெஷல் நியூஸ் ஏதாவது இருக்கானா? எஸ், இந்தியாவில் அதிக புவியீர்ப்பு சக்தி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது பக்ரானங்கள். ஏன்னா அது ஹைட்டில் இருக்கிறதுனால. ஆனால் ஒரு அணையோட உயரம், அணைங்கிறது ஒரு தடுப்பு தான், புரியுதுங்களா? ஸோ இப்போ சாதாரணமாக வீட்டிலலாம் ஏதாவது கொள்ளை விவசாயம் பண்ணுற இடத்துல தண்ணி போகிறப்ப மடம் மாதிரி கட்டுவாங்கல்ல, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். தண்ணி போகிற இடத்துல போகாமல் ஒரு குறுக்க ஒரு அணை கட்டினாங்கன்னா அதுதான் அணை, அதுதான் டேம்னு சொல்கிறது. ஸோ அது வந்து சின்ன லெவலில் இல்லாமல் பெரிய அளவில் கட்டுறது, பில்டிங் மாதிரி ஹைட்டாக நல்லா பாலம் கட்டுற மாதிரி அதை விட பெருசாக இருக்கும். நீங்கள் டேம்லாம் எங்கேயாவது விசிட் பண்ணியிருந்தீங்களா, டூரிஸ்ட் போகிறப்போ பார்த்துருக்கலாம். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அணை கட்டுறதுக்கு பேர் தான் டேம். அந்த டேமோட சைஸ் இருக்குல்ல, லென்த்து ஹைட்டு, அந்த ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தெகிரி. மிகவும் உயரம், இந்தியாவில் காணப்படும் மிகவும் உயரமான அணை எது அப்படின்னு கேட்டால் தெகிரி. அது எங்கே இருக்குன்னா பைரதிங்கிற ஆற்றுல இருக்குது, உத்தரகாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நான் ஸ்டார் போட்டதுக்காக தான் காமிச்சிருக்கேன். பக்ரானங்கள், அடுத்து தெகிரி. ஓகே, ரைட், அடுத்து கோசி. கோசி இது ஆக்சுவலி இது வந்து எல்லாமே கங்கையோட ஆறு தான். இதில் எதுவுமே ஸ்பெஷல் நியூஸ் கிடையாது. இப்படி ஒரு அணை இருக்குது, இதெல்லாம் முக்கியமான அணைகள், அதனால் பேரை தெரிஞ்சு வச்சுக்கணும். கோசி நதி, கோசிங்கிற டேம் வந்து கோசி நதியில் தான் இருக்குது, ரெண்டுக்கும் ஒரே பேர் தான். ஸோ இது பீகாரில் தான் இருக்குது. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஃபெமிலியர். கோசி வந்து பீகாரோட துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவரை பற்றி படிக்கிறப்போ நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அது ஆக்சுவலி ஒரு பாத்தில் ஒரே மாதிரி போகாது, சில நேரங்களில் அதிக வெள்ளப்பெருக்கு எடுத்து அதோட போகிற நீ வழி இருக்கு இல்லையா, அதை மாற்றிக்கும். அதனால் வந்து மக்களுக்கு பெருத்த சேதம் வரும், வெள்ளம்லாம் அதிகமாக வரும். அதனால் பீகாரோட துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது பீகாரில் இருக்குது. அது அந்த டேமோட தண்ணி வந்து நேபாளத்துக்கும் பயன்படுது. ஸோ அதனால தான் நேபாளத்தை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து தாமோதர். தாமோதருங்கிறதும் அதே மாதிரி ஒரு கிளை நதி தான். இது ஜார்க்கண்டுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் பயன்படுது. வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளம் தான் இல்லையா. ஸோ தாமோதருங்கிறது அணை பேர். அது எந்த ஆற்றுல இருக்குன்னா தாமோதர் ஆற்றுல இருக்குது, ஈஸி. தென் சாம்பல். சாம்பல்ங்கிறதும் அணை பேர். அது சாம்பல்ங்கிற துணை நதி, ஆக்சுவலி யமுனாவோட துணை நதி, அதில் தான் இருக்குது. அது ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்க்கும் பயன்படுது, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். வேறு எந்த ஸ்பெஷல் நியூஸும் கிடையாது. ஹிராகுட், அகெயின் இது ஒரு முக்கியமான அணை. ஹிராகுட்ங்கிறது எங்கே இருக்குன்னா மகாநதி, ஒடிசாவில் இருக்குது, சரியா? இது எதுக்கு இதில் என்ன சார் ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய அணை அப்படி, அதாவது பெரிய அணைன்னா எந்த விதத்தில், இது உயரத்தில், உயரத்தில் எது இது புவியீர்ப்பு சக்தியில் இது, இது வந்து சைஸில் ரொம்ப லென்த்து, கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் லென்த்து. ஸோ மிகவும் நீளமான அணை, பெரிய அணை அப்படின்னா அது வந்து ஹிராகுட் தான், சரியா? ஓகே, ஸோ அது அந்த பெரிய அணை அப்படிங்கிறத விட்டுருங்க, நீளமான அணை அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா பெருசுன்னா எந்த விதத்துலங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். சிம்பிளி நீளமான அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட். இது மகாநதியில் இருக்கு, மகாநதி ஆற்றுல இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. அதுக்கு இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் இருக்குது, என்னென்னா நீர்ப்பாசனத்துக்கு அதிகமான நீர்ப்பாசன ஏரியா. அதாவது ஒரு அணை கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பர்பஸ் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன சார் பல்நோக்கு அப்படின்னா, மல்டி ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக இல்லை, பல பயன்பாடுகள் இருக்கிறது. ஸோ இப்போ ஆறு, அதாவது அணை கட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்போ, குடிநீருக்காக வச்சுக்கலாம், விவசாயத்துக்காக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் மீன் வளர்ப்புக்காக யூஸ் பண்ணலாம், அப்புறம் மின்சாரம் தயாரிக்க, இந்த மாதிரி பல வகை இருக்குது, பல பர்பஸ் இருக்குது. அந்த மாதிரி நீர்ப்பாசனத்துக்கு அதிக நிலத்துக்கு பயன்படுற மாதிரியான அணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹிராகுட் தான். கிட்டத்தட்ட 140,000, ரஃப்லி 140,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து இந்த அணையால் பயன்படுது. இவ்வளோ ஏரியாவுக்கு நீர்ப்பாசனம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிராகுட் அணை. ஸோ அந்த அளவுலேயும் அது பெருசு, சரியா? நீளமான அணை, அட் தி சேம் டைம் இவ்வளோ பெரிய நீர்ப்பாசனம். இதுக்கு அடுத்த நிலையில் எது இருக்குன்னா நம்ம பக்ரானங்கள், நான் இங்கே போட்டுருப்பேன் பாருங்கள், 50,000. ஸோ நீர்ப்பாசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிராகுட், செகண்ட் வந்து பக்ரானங்கள். ஓகே, இது ரெண்டும் பார்த்துக்கிட்டா போதும். தென் சர்தார் சரோவர். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி நார்த்து முடிச்சிட்டோம், சவுத்து தான் வரோம். மகாநதிங்கிறதே தீபகற்ப நதி தான், அது கிழக்கு நோக்கி. அடுத்து மேற்கு நோக்கி பாயிறதுல நர்மதை நதியில் ஒரு முக்கியமான அணை இருக்குது, சர்தார் சரோவர் அணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்மதை ஆற்றுல இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில். ஆக்சுவலி புக்கில் வந்து இந்த 3 தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த அணையால் பயன்படுற மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானோட ஒரு பகுதி, இது எல்லாம் பயன்படுது. பட் அணை கட்டின இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகே, ஸோ இது இதில் வேறு ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் இருக்குது. இந்த சர்தார் சரோவரில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிசர்வயர் அப்படின்னு சொல்லலாம். நீர்த்தேக்கம்னா என்னென்னா நம்ம டேம்னா என்னென்னா அந்த குறுக்க கட்டுற அணை. அந்த அணை வந்து ஒரு ஆறு போயிட்டுருக்கு, அது போகாமல் இருக்கிறதுக்காக அணையை கட்டிடுறாங்க. கட்டினதுக்கப்புறம் தண்ணி என்ன ஆகும், தேங்கும்.
அந்த தேங்குற பகுதியை தான் நீர்த்தேக்கம் ரிசர்வயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அது ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீர்த்தேக்கத்தோட அளவு இருக்குல்ல, அணையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நீர்த்தேக்கம் இருக்குங்கிறது ஒன்று. ஆனால் கண்டிப்பாக அதே மாதிரி சின்ன அணையில் சின்ன நீர்த்தேக்கம் தான் இருக்கணும், பெரிய அணையில் பெரிய நீர்த்தேக்கம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹிராகுட்டுங்கிறது பெரிய அணை, ரொம்ப நீளமான அணை, அப்போ நிறைய தண்ணி அங்கே தேக்க முடியும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது பாசனத்துக்கு உடனே உடனே என்னது பிரித்து கொடுத்துட்றாங்க. ஸோ தேங்கி நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீர்த்தேக்கம் எங்கே பெருசாக அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்தார் சரோவர் அணையில் இந்தியாவில் அதிகமாக நீர்த்தேக்கம், பெரிய நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ சர்தார் சரோவர் இது வந்து நீர்த்தேக்கத்துக்கு ஃபேமஸ். அந்த நீர்த்தேக்கம் பேர் என்ன தெரியுமா? இந்திரா காந்தி. இங்கே எப்படி இருக்கிறதுலையே பெரிய கால்வாய் எதுன்னு கேட்டால் இந்திரா காந்தி கால்வாய், அதே மாதிரி இருக்கிறதுலையே பெரிய நீர்த்தேக்கம் எது அப்படின்னு கேட்டால் இந்திரா காந்தி நீர்த்தேக்கம். அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சர்தார் சரோவர் அணை. சரி, அது எங்கே இருக்குது? நர்மதாவில், நர்மதா நதியில் இருக்குது, குஜராத் மாநிலத்தில். ரைட், அதுக்கு அடுத்து பெரிய நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்த்தேக்கத்தில் அது வந்து நாகார்ஜுனா சரோவர்னு சொல்லி கிருஷ்ணா நதியில். ஓகே, அதுக்கடுத்து மூணாவதாக நீர்த்தேக்கம் எங்கே இருக்குது பெரிய சைஸ் வைஸ்? ஃபஸ்ட்டு வந்து சர்தார் சரோவர், செகண்ட் வந்து நாகார்ஜுனா சரோவர், தேர்ட் எங்கே அப்படின்னு கேட்டால் நம்ம முதல்ல பார்த்த இந்த பக்ரானங்கள் தான். சரியா? ரைட். ஸோ இப்போ சர்தார் சரோவருக்கு ஸ்பெஷல் நியூஸ் என்ன? ரிசர்வயர். ஓகே, அடுத்து என்ன? நாகார்ஜுனா சரோவர். ஸோ அது எங்கே இருக்குது? கிருஷ்ணாவில். கிருஷ்ணா நதி நமக்கே தெரியும், ஆந்திர பிரதேஷில் போகுது. ஸோ அதுதான், அதில் என்ன ஸ்பெஷல் நியூஸ்னால் இது ரெண்டாவது பெரிய நீர்த்தேக்கம் இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்து துங்கபத்ரா. துங்கபத்ரான்றது இங்கே நம்ம பார்த்த கோசி மாதிரி தாமோதர் மாதிரி பேர் ஞாபகம் வச்சுட்டா போதும். துங்கபத்ராங்கிறது துங்கபத்ரா நதியிலேயே இருக்குது, அது ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, விஜயநகர அறப்பேரரசு இருக்கு இல்லையா, அது வந்து உருவானது வந்து துங்கபத்ரா நதிக்கரையில் தான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அது ஆந்திராவில் தான் இருக்குது. ஸோ அது ஓகேங்களா? அடுத்து யா, ஸோ இது வரைக்கும் முக்கியமான அணைகள், இதை இல்லாமல் இன்னும் ரெண்டு அணைகள் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதே ஆந்திர பிரதேஷில் தான். அதில் ஒன்று கொய்னா, ரெண்டு ஸ்ரீசைலம். ஓகே, இது கொய்னா எங்கிறது எங்கே சார் இருக்குது? கொய்னாவில் தான் இருக்குது. ஸ்ரீசைலம் எங்கே சார் இருக்குது? கிருஷ்ணாவில் இருக்குது. ஆக்சுவலி இந்த கொய்னாங்கிறதே வந்து கிருஷ்ணாவோட துணை நதி தான், அது ஒரு தனிய பெரிய நதியெல்லாம் இல்லை. கொய்னாங்கிறது கிருஷ்ணாவோட துணை நதி தான். இது எல்லாமே ஆந்திர பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ எதுக்காக இது ரெண்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அணைகளோட பர்பஸில் முக்கியமான பர்பஸ் என்ன? நீர் மின் நிலையம், அங்கேருந்து என்ன பண்ணலாம்? பவர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதில் இந்தியாவில் இருக்கிற அணைகளில் எந்த அணையில் அதிகமான கரண்ட்டு, அதாவது மின்சாரம் தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்பர் ஒன் அகெயின் இந்த திகிரி. ஸோ இது வந்து ஏற்கனவே டாலஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் நியூஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்தியாவில் அதிகமாக மின்சாரம் தயாரிக்கிற ஒரு இடமா இருக்குது. ஸோ அதோடய அளவு வந்து கிட்டத்தட்ட 2400 மெகாவாட். சரியா? ஸோ 2400 இருக்கிறதுல நம்பர் ஒன் எது? தெகிரி. நம்பர் டூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொய்னா. நம்பர் டூ எவ்வளோ என்ன? கொய்னா. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1900. நம்பர் த்ரீ எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீசைலம். ஸோ அது ரெண்டுமே வந்து கிருஷ்ணாவில் தான் இருக்குது. பர்டிகுலர்லி கொய்னாங்கிறது கொய்னாவிலேயே இருக்குது. அந்த கொய்னாங்கிறது கிருஷ்ணாவோட துணை நதி. ஸ்ரீசைலம் கிருஷ்ணாங்கிற ஆற்றுலேயே இருக்குது. ஸோ இவ்வளோ தான். ஸோ அதோட அளவு 1670. ஓகே, ஸோ இப்போ நம்ம அணைகள் பார்த்தோம், அதில் மொத்தமாக எதெந்த நாளை எந்தெந்த அணை எந்தெந்த ஆறு எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அது பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஸ்பெஷல் நியூஸ் இருக்கா? அதில் முக்கியமாக ஸ்பெஷல் நியூஸ் இருக்கிறதுல பக்ரானங்கள் அதிக புவியீர்ப்பு சக்தி, இந்திரா காந்தி கால்வாய்ங்கிறது நீளமான கால்வாய், தெகிரிங்கிறது உயரமான அணை, அங்கே தான் அதிக மின் உற்பத்தி நடக்குது. அடுத்தது ஹிராகுட்டு மிகவும் நீளமான அணை. அடுத்து சர்தார் சரோவர், இதுதான் பெரிய நீர்த்தேக்கத்தை கொண்டிருக்கு. சரியா? அது செகண்ட் லெவலில் இருக்கிறது வந்து நாகார்ஜுனா சரோவர் ரிசர்வயரில். அடுத்து தேர்டு வந்து பக்ரானங்கள், அதே இது. ஓகே, அடுத்து துங்கபத்ரா இது பார்த்தாச்சு. இங்கே அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? மின்சாரம். மின்சாரத்தில் தெகிரி நம்பர் ஒன், நம்பர் டூ வந்து கொய்னா, நம்பர் த்ரீ வந்து ஸ்ரீசைலம். இவ்வளோ தான், இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். இது இல்லாமல் இந்த நீர்மின் உற்பத்தியில் உலக அளவில் யார் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ சீனா ரொம்ப முக்கியமான இடத்துல வகிக்குது. சீனா, இந்த சீனாவில் ஒரே இடத்துல ஒரு அணை அதிக மின்சக்தி தரக்கூடிய ஒரு அணை உலகத்திலே எது? இந்தியாவுக்கு வந்து தெகிரின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி உலகத்துக்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ கார்ஜியஸ் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரீ கார்ஜியஸ் டேம் நம்பர் த்ரீ இருக்கு இல்லையா, அதுதான் த்ரீ கார்ஜியஸ் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது. ஸோ இதுதான் உலகத்திலேயே அதிக மின்சக்தி உற்பத்தி பண்ணுற ஒரு டேம். ஓகே, அணை. சரியா? எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22,500 மெகாவாட். நம்ம இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது வெறும் 2400 தான். இங்கே பாருங்கள், இது மாதிரி கிட்டத்தட்ட 10 மடங்கு
ஓகே 22,500 அவ்வளோ அதிகமாக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி எந்த ஆர்ட்டில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா யாங்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றுல தான் இருக்குது. யாங்டீஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய அணை, அது மிகப்பெரிய ஆறு. அந்த ஆற்றுல தான் இந்த அணை இருக்குது. ஓகே, ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அணைகளை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.